பாரிஸ்ல இருக்கிற மியூசியம்ல ஒருத்தர் யாரையோ பார்த்து பயந்து வேகமா ஓடி வந்துட்டே இருக்காரு அவரை தரத்துறது கையில கண்ணோட ஹுடி மாட்டிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் அவர் அந்த மியூசியம்ல இருந்தவரை கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சு நீ உன்னோட ஆளுங்களும் பாதுகாக்கிற ரகசியம் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா உன்ன உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்ல நீ எதை பத்தி சொல்ற எனக்கு எதுவுமே புரியல நடிக்காத ஒழுங்கு அந்த ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்க சரி சரி நான் சொல்லுறேன் எதுவும் மியூசியம்ல இருந்தவரும் சைன்ஸ் சர்ச்சோடைய தி ரோஸ்க்கு கீழே தான் இருக்கு அப்படின்ற உண்மையை சொல்றாரு கேட்ட உடனே கையில கண் வச்சுட்டு இருந்தவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம்ல இருந்தவரை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு சாகுற நிலைமை இருக்கிற அந்த மியூசியம்ல இருந்தவர் அப்படியே மெதுவா இருந்து ஒரு பிளேடு மாதிரி பொருள் எடுத்து ஏதோ ஒரு விஷயத்த அவருக்கு ஆரம்பிக்கிறாரு

ஒரே சொன்னாங்க ஒரு சர்ச்சோடைய ரோஸுக்கு கீழ அப்படின்னு சொன்னாங்க உடனே ஃபோன் கால் இருக்கிற அந்த டீச்சர் வரும் ஆனால் அந்த ரகசியத்தை பாதுகாக்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க எப்படி அதை உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா டீச்சர் நான் உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டன அதனால அவங்க உண்மையை சொன்னாங்க உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நாலு பேருமே நான் கொண்டுட்டேன் சரி ஏதோ ஒன்று அந்த இடம் தெரியும் அப்படின்னா சீக்கிரமா அந்த இடத்துக்கு போ அப்படின்னு டீச்சர் சொல்கிறாரு சைலஸும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட போய்ட்டு நான் பாவம் பண்ணிட்டேன் அதுக்கான தண்டனை நானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சைல சவுக்கு எடுத்து அவர் அவரையே அடிச்சிக்கிறாரு ஏன்னா இப்போ மியூசியம்ல ஜாக்கிஸ் அவர் கொண்டாரில்ல அது ஒரு பாவம் அதனால அடிச்சிக்கிறாரு ஆனால் அவரோட உடம்புல நிறைய காயங்கள் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சைலஸ் யார் யாரெல்லாம் கொள்றாரோ அதை பாவமா எண்ணி அதுக்கு தண்டனையை அவருக்கு அவரே

எல்லாத்தையுமே ராபர்ட் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியா மேல வந்துறாங்க இறந்து போன அந்த ஜாக்னஸ் உடைய உடம்ப நம்ம ராபர்ட் பாக்குறாரு ஒரு ஸ்டார் மாதிரியான சிம்பிள் அவரோட உடம்புல இருக்கு நிறைய கீழ இருக்கு இது எல்லாத்தையுமே உயிர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்னஸ் தான் அவரோட உடம்புலயே கிழிச்சுக்கிட்டாரு சிம்பிள்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ராபர்ட்டும் இங்க வந்திருக்காரு சோ இந்த விஷயம் நடக்கும்போது இதே நேரத்துல ஒரு பிளைட்ல ஒரு பாதிரியாரு அவரு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு சோ கேள்வி கேட்கறவரும் அந்த பாதிரியார பாத்துட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நீங்க பாதிரியார் மாதிரி ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு கல்ட் குரூப் சேர்ந்தவர் தான் அந்த கல்ட் குரூப்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அவங்க ஹர்ட் பண்ணிப்பாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி இருந்தது யாரும் அவ்வளவா பண்றது கிடையாது எல்லாருக்கும் குடும்பம் குட்டினா போச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாதிரியார் பேசும்போது அவருக்கு ஒரு போன் கால் வருது ஃபோன்ல யார்னா அந்த டீச்சர்ன்றவர் என்றவர் தான் சைலஸ்க்கு கால் பண்ணி பேசினார் அதே டீச்சர் தான் சைலஸ் அந்த நாலு பேரையும் கொண்டுட்டான் ரகசியம் எங்க இருக்குற விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மை தான் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த பாதிரியாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமாக கொடுத்துருக்கேன் எங்க ஆளுங்களை பாக்கிறது தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ அப்படியே நம்ம ராபர்ட் கிரைம் சீன்ல இருக்காரு இறந்து போன அந்த ஜாக்னஸ் உடைய உடம்ப பாக்குறாரு ஃபர்ஸ்ட் அந்த சீஃப் வந்து நம்ம ராபர்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க இப்ப அந்த ஜாக்னஸ் உடைய நிலமையில இருக்கீங்க கடைசியா நீங்க எந்த விஷயத்தை எழுதுவீங்க அப்படினு சொல்லி கேக்கும்போது என்ன கொலை பண்ணது யாரோ அவங்களோட பேரை தான் நான் எழுதுவேன் ஓகே ஓகே உங்களுக்கும் அதே டவுட் தான் சரி சரி ஓகே நீங்க அந்த சிம்பல்ஸ் என்ன அர்த்தம்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த சிம்பல்

சோஃபியும் இருக்காங்க இறந்து போனவர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாரா அப்படின்னு சோஃபி கேட்கும்போது இங்க என்ன நடக்குது நீ வேற யாரும் நினைச்சிட்டு எங்க பேசிக்கிட்டு இருக்க உடனே சோஃபியும் ரோபர்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் உங்க ட்ரெஸ்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு போது அவரும் ஒவ்வொரு பேக்கெட்டா செக் பண்றாரு பத்தா ஒரு பேக்கெட்ல ஒரு டிராக்கர் டிவைஸ் இருக்கு வெளியே இருக்கார்ல சீஃப் அவர் தான் உங்களுக்கு தெரியாம உங்க பேக்கெட்ல போட்டுருக்காரு ஏன்னா போலீஸ் எல்லாருமே நீங்க தான் அவர் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்புறாங்கன்னு சொல்ல இங்க ராபர்ட் தூக்கி வாரி போடுது எனக்கு இவர் இறந்து போயிட்டாரே போலீஸ் சொல்லி தான் தெரியுமே அப்புறம் நான் தான் கொலை பண்ணு நினைக்கிறாங்க அப்பதான் சோஃபியும் ஒரு போட்டோ காட்டுறாங்க ஆக்சுவலா இறந்து போன அந்த ஜாக் இருக்கா அவர் என்னென்னமோ ரேண்டம் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிருப்பாரு நாலாவது ஒரு வார்த்தை எழுதிருக்காரு அது என்னன்னா பி எஸ் போட்டு ஃபைண்ட் ராபர்ட் அப்படின்னு போட்டுருக்கு அந்த கேப்டன் கூட நம்ம ராபர்ட் கிட்ட கேட்டு இந்த நிலமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன எழுதுவீங்க ராபர்ட்டும் சொல்லிருப்பாரு என்ன யார் கொண்டாங்களோ அவங்க பேர் எழுதுவேன் சோ இறந்து போனவர் இப்போ ராபர்ட்டோட பேர் எழுதிக்கிறதுனால போலீஸ் எல்லாம் ராபர்ட் தான் கொலகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை ராபர்ட் பாத்துட்டாருனா உசார ஆயிடுவாரு அந்த வார்த்தையை அழிச்சிட்டாங்க அதோட ஒரு தப்பிச்சு போக கூடாதுன்னு ட்ராக்கரையும் போட்டு வச்சிருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னு ராபர்ட்டுக்கு சுத்தமா எதுவுமே புரியவே இல்ல சோஃபியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணுவோம் தான் அவர் நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஃபர்ஸ்ட் நீ யாரு இறந்து போன அந்த ஜாக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ராபர்ட் கேக்கும்போது இறந்து போனவர் என்னோட தாத்தா ஆனா கொஞ்ச நாளா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது பி எஸ் போட்டு ஃபைண்ட் ராபர்ட் போட்டுருக்காரு அந்த பி எஸ் என்னோட பேரு அவர் என்ன பிரின்சஸ் சோஃபி தான் கூப்பிடுவாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ரெண்டு பேரையுமே அவர் மீட் பண்ண வச்சிருக்காரு அது என்ன கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும் சோஃபி ராபர்ட் கிட்ட சொல்றாங்க ஆனா இவங்களால எப்படி தப்பிச்சு போக முடியும் வெளியே சீஃப் போலீஸ் இருக்காரு பில்டிங் வெளியே இன்னும் நிறைய போலீஸ் இருக்காங்க சோ அப்பதான் சோஃபியும் ஒரு பிளான் போறாங்க எங்க அந்த சீஃப் போலீஸ் இருக்கார்ல அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அதாவது சோஃபியா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பவே இல்ல சோஃபியே வந்திருக்காங்களா வேலைக்கு சோ இதனால உங்களுக்கு டவுட் வருது ஃபர்ஸ்ட் ராபர்ட் எங்க இருக்காரு கண்டுபிடிக்கணும் அப்படினு ட்ராக்கர் மூலமா லொகேஷன் ட்ராக் பண்ணா ராபர்ட் மியூசியம்லயே இல்ல தப்பிச்சு வேற எங்கயோ போறாரு அந்த ட்ராக்கர் வந்து தூரமா போயிட்டே இருக்கு உடனே மியூசியம்ல இருந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே வேகமா ராபர்ட்டை பிடிக்கிறதுக்காக போறாங்க பார்த்தா உண்மையிலேயே ராபர்ட்டும் சோஃபியும் மியூசியம்ல தான் இருக்காங்களே ஜஸ்ட் அந்த ட்ராக்கர் மட்டும் வெளிய ஏதோ ஒரு வண்டில போட்டாங்க போல அதோட லொகேஷனை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாரும் போயிருக்காங்க போலீஸ் திரும்ப வரதுக்குள்ள இந்த மியூசியம்ல ஏதாவது தடையோ இருக்கா கண்டுபிடிக்கணும் அப்படினு ரெண்டு பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க என்னோட தாத்தாவும் நானும் பேசியே ரொம்ப நாட்கள் ஆகுது ஆனா இன்னைக்கு எனக்கு அவர் நிறைய போன் பண்ணிருக்காரு ஆனா நான் எடுக்கலனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காரு சோ இது ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வராருன்னு இறந்து போன அந்த ஜாக் எழுதி வச்சிருக்கற அந்த ரேண்டம் வார்த்தஸ் பாக்குறாங்க சோ அந்த வார்த்தைகளுக்கு சுத்தமா அர்த்தமே கிடையாது அப்புறம் தான் யோசிக்கறாங்க ஒரு வேளை அது ஜம்பிள்ட் ஆகணும் ஒரு வேர்டோட வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டுருக்காரு நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும்னு அந்த வார்த்தஸ்ல அவங்க மாத்தி போடும்போது தான் உங்களுக்கு புது வார்த்தைகள் கிடைக்குது டாவின்சி அண்ட் மோனலிசா அப்படினு மோனலிசா பெயிண்டிங் இந்த மியூசியம்ல தான் இருக்கு சோ உடனே அந்த பெயிண்டிங் கிட்ட போறாங்க பார்த்தா அந்த பெயிண்டிங் கீழ ब्लड கரா இருக்கு அதோட அங்கேயும் ஜம்பிள்ட் வார்த்தஸ் எழுதி வச்சிருக்காரு சோ அதையும் இவங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கறாங்க இந்த நேரத்துல போலீஸும் ரோபர்ட்ட பிடிக்கறன்ற பேர்ல பண்ணி போனாங்க பார்த்தா ட்ராக்கர் ஒரு மணல் லாரியில இருக்கு ஸோ ராபர்ட் ட்ரிக் பண்ணிட்டு அவன் மியூசியம்ல தான் இருக்கணும் அப்படினு இவங்க எல்லாரும் மியூசியம்க்கு வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்குள்ள ராபர்ட்டும் சோஃபியும் இருந்து தப்பிச்சாகணும் ஆனா மோனிசா பெயிண்டிங் இறந்து போன ஜாக் எழுதுன ஜம்பிள் வார்த்தைகள் இருக்கு ஸோ அதை டிகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் இவங்களுக்கு மடன் ஆஃப் த ராக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வருது ஸோ இதுவும் டேவன்சி வரைஞ்ச இன்னொரு ஒரு பெயிண்டிங் தான் உடனே அந்த பெயிண்டிங் கிட்ட போறாங்க பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல அப்புறம் தான் பெயிண்டிங் பின்னாடி ஒரு கீச்சை மாதிரி ஒன்னு இருக்கு அதுல சிலுவை சிம்பிள் போட்டுருக்கு அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இத எடுத்துக்கிட்டு இவங்க இங்க இருந்து வேகமா எஸ்கே பாக்கி போறாங்க கார்ல சோஃபியும் இப்ப நம்ம எடுத்துல இதை நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கிட்ட இருந்தத பாத்துருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா என்ன தெரியல ஆனா அது என்னன்னு தெரியும் இந்த சிம்பிள்கான ஆர்த்தம் ஒரு சீக்கிரம் சீக்ரெட் சொசைட்டியோடையது அதோட பேர் பிராரி ஆஃப் சியான் நியூட்டன் டேவின்சி இவங்க எல்லாருமே அந்த சீக்ரெட் சொசைட்டில இருந்தவங்க தான் ஸோ கடவுளுக்கு சொந்தமான ஒரு புனிதமான பொருளை அவங்க காலங்காலமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேபி உங்க தாத்தாவும் அந்த சீக்கிரட் சொசைட்டியை சேர்ந்தவரா கூட இருக்கலாம் சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்க தாத்தா வீட்டில் இந்த மாதிரி சடங்கு எல்லாம் அதுக்கு சோஃபி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் அவங்க மெமரியில வீட்டில் ஏதோ ஒரு சடங்கு நடந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது ஆனால் சரியா ஞாபகத்துல இல்ல சோ இப்போ இவங்களும் போலீஸ் தரத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் போலீஸ் கிட்ட இருந்து வேகமாக கார ஓட்டி எஸ்கே பாக்கிறாங்க ஸோ இந்த நேரத்துல அந்த ஜாக்க கொண்ட சைலஸ் என்ற அவர் இப்போ ஒரு சர்ச்சு கிட்ட இருக்காரு ஏன்னா அந்த சர்ச்சுக்குள்ள தான் இவங்க பாதுகாக்கிற அந்த ரகசியம் இருக்கு அப்படின்னு இறந்து போன ஜாக் சொல்லியிருப்பாரு அதுக்காக தான் சைலஸ் அந்த சர்ச்சுக்கே வந்திருக்காரு ஆனா அப்ப சைலஸோட மைண்ட் குள்ள அவரோட பாஸ்ல நடந்த விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது சின்ன வயசுல சைலஸோட அப்பா அவங்க அம்மாவை போட்டு சம்மாடி அடிப்பாரு இதனால கடுப்பான சைலஸ் அவங்க அப்பாவையே கொண்டுறான் இதனால எல்லாருமே சைலஸ சாத்தான் சாத்தான் சொல்லி இந்த சைலஸ ஒரு மிஷினரிக்கு அனுப்பிடுறாங்க அங்கதான் அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு சைலஸ யாரு பாத்துக்கிறாங்க ஸ்டார்டிங் நம்ம பார்த்தாலும் ஒரு பாதிரியார் அவர் தான் பாத்துக்கிறாரு ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு திருடங்க வர பாதிரியார போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க இந்த சைலஸ் தான் அவரை காப்பாத்தி திருடங்களையும் அடிச்சு ஓட விடுறாரு அப்பதான் அந்த பாதிரியார் சொல்றாரு சைலஸ பார்த்து நீ ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி அண்ணில இருந்து அந்த பாதிரியார் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் சைலஸ் செய்வாரு அப்படிதான் நாலு பேரை கொண்டு அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே தகவல் அந்த ரகசியம் இந்த சர்ச்சோடைய ரோஸ் லைனுக்கு கீழே இருக்கு அப்படின்றது அந்த சர்ச்சுக்குள்ளையும் இப்ப போக சோ சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க கிட்ட இந்த சைலஸ் ரோஸ் லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஸ்டரும் என்னன்னு சொல்றாங்க அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு லைன் ஒன்று போகுது அந்த லைன் தான் ரோஸ் லைன் இந்த லைன் பாரிஸ் உடைய ரோஸ்ல இருந்து சர்ச் வரைக்கும் வரும் இதுதான் பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டைம் ஜோன் இருக்கல அந்த டைம் ஜோன் இந்த இடத்துல தான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம இந்தியா வந்து பிளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதாவது நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணி ஆகுது அப்படின்னா இந்த பிரைம் மெரிடியன் இருக்கிற இடங்கள்ல அப்பதான் சனிக்கிழமை இருந்து நாட்டுக்கிழமை ஆகிற அந்த பன்னெண்டு மணி நடுராத்திரி பன்னெண்டு மணி ஆகும் ஏன்னா அந்த மெரிடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் டைம் ஜோன் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க இதுதான் பிரைம் அதனால டைம் ஜோன் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அமெரிக்கா வந்து மைனஸ்ல போகும் சோ அந்த பிரைம் மெரிடியனோட லைன் வந்து இந்த சர்ச்சுக்குள்ள போகுது அந்த

பண்றாங்க அவர் இறந்து போன விஷயம் இன்னும் இந்த சிஸ்டருக்கு தெரியல அவங்க கால் பண்ணி தாத்தாவுக்கு பேசலாம்னு நினைக்கறாங்க ஆனா பின்னாடி இருந்து அந்த சைலஸ் சோ அப்படினா நீயும் பிரைரி ஆஃப் சியான சேர்ந்தவ தான் அப்படினு அந்த சிஸ்டரையும் இவரு போட்டு தள்ளறாரு சோ ஒரு பாதிரியார பார்த்தோம்ல அவர் அவரோட குரூப் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அங்க இருக்க எல்லார்கிட்டயும் நிறைய பணம் வேணும்னு கேக்குறாரு எதுக்காக பணம் அப்படினு அவங்க கேக்கும் பொழுது டீச்சர் அப்படிங்கற ஒருத்தர் மூலியமா பிரைரி ஆஃப் சியான் இத்தனை வருஷங்களா பாதுகாத்து வச்சிருந்த அந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு சோ அதனால அந்த டீச்சருக்கு நம்ம பணம் தரணும் அதோட பிரைரி ஆஃப் சியான்ல மீதி எவ்வளவு பேர் இருக்கங்களோ அவங்க எல்லாரையும் கொல்லணும் அதுக்கு தான் வேணும்னு சொல்ல அங்க இருக்கறவங்களும் சரி ஓகே அப்படினு சொல்றாங்க சோ இந்த நேரத்துல நம்ம ராபர்ட்டும் சோஃபியும் சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அதாவது ப்ராஸ்டிட் போதபொருள் யூஸ் பண்றவங்கள அதிகமா இருக்கிற இடம் போலீஸ் விஷயங்க நம்மள தேடி வராது அப்படினு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ ஒருத்தர் டேபிள்ல உட்கார்ந்து போத யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது சோஃபி அங்க போயிடு இங்க பாரு எங்களுக்கு இந்த டேபிள் வேணும் இந்த காசு வேற எங்கயாவது போ அப்படினு சொல்றாங்க அந்த पर्सनும் காசை வாங்கிட்டு சோஃபியோட முகத்தை அப்படியே உத்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அவங்க அங்க இருந்து போயிராரு அப்புற சோஃபியும் ராபர்ட்டும் பேச ஆரம்பிக்கறாங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது தான் என் தாத்தா இப்படி பண்ணாருன்னு பார்த்தா இப்ப வளர்ந்து அவர் சாகும்போது கூட இந்த வேலைய தான் பண்ணிருக்காரு அப்படினு சொல்ல ராபர்ட்டும் என்ன பண்ணாரு அப்படி நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது எனக்கு ஏதாவது gift கொடுக்கறதா இருந்தா கூட அவர் பஸில் வச்சு தான் கொடுப்பாரு நான் அதுல இருக்கிற எல்லாம் கண்டுபிடிச்சி என்னோட gift தேடணும் எப்ப பார்த்தாலும் பஸில் பஸில் இப்படி தான் வளர்ந்தனே இப்ப சாகும்போது கூட பாறேன் ஏன் செத்து போனாரு யார் என்னன்னு ஒழுங்கா எழுதி வைக்காம இல்லாம பஸில் வச்சு நம்மள அலைய ஓடுறாரு அதோட நீங்க என் தாத்தா வந்து ஏதோ சீக்ரெட் சொசைட்டில இருந்த

விடக்கூடாது அந்த பொருளை அழிக்கணும் அப்படி நினைக்கிறாங்க ரெண்டு குரூப்மே ஜீசஸ் நம்புது ஆனா ஜீசஸ் சம்பந்தப்பட்ட அந்த பொருள் ஒரு குரூப் அழிக்கணும்னு நினைக்கிறது இன்னொரு குரூப் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது அந்த சீக்கிரட் சொசைட்டியும் அந்த பொருளை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே நைட் டம்ளர்ஸ் ஒரு படையை உருவாக்குறாங்க அவங்களும் ஜீசஸ் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான பொருளை கண்டுபிடிக்கிற ரேஞ்சுக்கு போறாங்க ஆனால் அதை தடுக்கணும்னு ஜெரிசலத்தில் இருந்த பாதிரியார்கள்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த நைட் டேம்ப்ளஸ் என்றவங்க சாத்தான வழிபடுறவங்க அப்படின்னு மக்கள் சொல்லி மக்களும் அதை நம்பி அந்த நைட் டேம்ப்ளஸ் எங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி முன்னூத்தி வருஷம் அதை கேட்ட சோஃபியும் அப்படின்னு அந்த ஜீசஸ் சம்பந்தப்பட்ட பொருள் அந்த சீக்கிரட் சொசைட்டி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை தேடத்தையே அவங்க நிப்பாட்டாங்க அந்த பொருளை கண்டுபிடிச்சு

தெருவோட பேரு உடனே அவங்க அந்த குழுவை பிடிச்சி அந்த தெருவுக்கு போறாங்க சோ அப்பதான் அந்த தெருவுல பல வருஷங்களா இருக்கிற ஒரு பேங்க் இருக்குன்னு புரிஞ்சுக்காங்க இந்த சிலுவ மாதிரி உங்க கையில வச்சிருக்காங்க ஆக்சுவலா அது ஒரு லாக்கர் கி அப்படின்னா உடைய தாத்தாவுக்கு இந்த பேங்க்ல லாக்கர் இருக்கும் அதுக்குள்ளதான் நமக்கான குழு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பேங்க் லாக்கர் ஆக்சஸ் பண்ணனும் அப்படின்னா ஒரு பத்து நம்பர் இருக்கிற பாஸ்கி அது தெரிஞ்சா மட்டும் தான் இவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அதுவும் ஒரே தடவை தான் இவங்க ட்ரை பண்ணனும் தப்பா இருந்ததுனா இதுக்கு மேல அந்த லாக்கர் ஆக்சஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு பேங்கோட மேனேஜர் சொல்ல சோ இவங்களும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அந்த தாத்தா இறந்து போன இடத்துலயே அவர் சில நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு மேபி அந்த நம்பர் பேஸ்கியா இருக்கலாம் அதை போறாங்க பத்தாவது கரெக்டாவும் ஆயிடுது உள்ள இவங்க லாக்கரையும் ஆக்சஸ் பண்றாங்க சரி அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னொரு

பண்ணாம போர்ஸ் ஃபுல்லா ஓபன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வினிகருக்கும் மெசேஜுக்கும் இடையில இருக்கிற பேரியர் உடஞ்சி வினிகர் ஃபுல்லா அந்த மெசேஜ்ல பட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும் இதை கேட்ட ராபர்ட்டும் ஆமா உனக்கு எப்படி இந்த பசுல பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா என் தாத்தா சின்ன வயசுல இந்த மாதிரி பசுல எல்லாம் சால்வ் பண்ண கொடுத்துருக்காரு அப்படின்னா உன்னால இதையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது வேன நிக்குது மேனேஜர் வராரு ஆனா ஒரு கையில கன் இருக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த பசுல என் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டாரு அந்த மேனேஜர் இவங்கள காப்பாத்தணும்னு காப்பாத்தல அந்த பசுல இவங்க கிட்ட இருந்து ஆட்டே போடணும் அதுக்காக தான் காப்பாத்திருக்காரு நம்ம ராபர்ட்டும் எப்படியோ அந்த மேனேஜர் சமாளிச்சி அந்த வேன் எடுத்துட்டு இவங்க எஸ்கே ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்லு உன் தாத்தாவும் நீ எதனால பேசிக்காம இருந்தீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சோஃபி சொல்ல மாட்டாங்க இப்ப இதை விட முக்கியம் இந்த பசில நம்ம சால்வ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி என் தாத்தா இருந்தா அந்த சீக்ரெட் சொசை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ராபர்ட்டும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டாரியன் அவருக்கு வந்து பிரேரிய ஆஃபியான பத்தி நல்லாவே தெரியும் அந்த ஹிஸ்டாரியன் கிட்டே உங்க போறாங்க சோ பேங்க் மேனேஜர் அவங்க அடிச்சு போட்டு தான் வந்தாங்க பேங்க் மேனேஜர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு போலீஸ் நம்ம சீஃப் அவரும் வந்து அந்த ராபர்ட்டும் சோஃபியும் எங்க அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு சொல்ல நீ வேன் எடுத்துட்டு போகும்போது உங்களால டவுட் இருந்தது அதனால தான் அந்த வேன்ல நாங்க ட்ராக்கர் போட்டுமே அப்படின்னு சீஃப் அந்த ட்ராக்கர் மூலியமா நம்ம ராபர்ட்டும் சோஃபியும் எங்க போயிருக்காங்க அப்படின்ற லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த பாதிரியாருக்கு கால் பண்ணி சொல்றாரு அப்படின்னு அந்த சீஃபும் அந்த பாதிரியாரோட டீம் தான் அந்த பாதிரியார் சைலஸ்க்கு கால் பண்ணி சொல்ல சைலஸும் அந்த ஹிஸ்டாரியனுடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு அந்த ஹிஸ்டாரியனுடைய வீட்டில் இருக்கிற சோஃபியும் ராபர்ட்டும் உங்களுக்கு பிரரி ஆஃப் சியான் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹிஸ்டாரியனும் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரரி ஆஃப் சியான் ஒரு சீக்கிரட் குரூப் மாதிரி உலகம் ஃபுல்லாக அந்த குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நாலு பேர் மட்டும் தான் அவங்க ஒரு முக்கியமான கடவுளுடைய ரகசியத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க இதை கேட்ட சோஃபியும் என்ன ரகசியம் ஜீசஸ் யூஸ் பண்ண அந்த கோப்பை அது தானே உடனே அந்த ஹிஸ்டாரியனும் எல்லாரும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பிரரி ஆஃப் சியான் பாதுகாக்கிறது அந்த எல்லாம் கிடையாது அதையும் தாண்டி உலகமே அதிர் அளவுக்கான ஒரு ரகசியம் இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் ரொம்ப புனிதமாக நினைக்கிறது பைபிள் தான் ஆனால் உண்மையிலே பைபிள் மனிதர்கள் எழுதுனதுதான் தவிர அது கடவுளோடைய வாக்கியங்கள் கிடையாது ஸோ பைபிள் உருவாக முக்கியமான காரணம் கான்ஸ்டன்ட் ஆயின்றவர் தான் அவர் மக்கள் எல்லாரும் மேரும் புனிதமானவரா நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மையிலே கான்ஸ்டன்டைன் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது அவருடைய மூதாதையர்கள் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் மாதிரியான கடவுளை கும்பிட்டு வாங்க தான் ஆனா கான்ஸ்டன்டைனுக்கு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு யூத ஆள் ஒருத்தர் மக்களுக்கு நல்ல விஷயங்களையும் அவங்களோட குறைகளையும் தீர்த்து வச்சார் ஆனா அவர் நம்பினது ஒரே ஒரு கடவுள் அப்படின்ற கோட்பாடு மட்டும் தான் சோ அவர் தான் ஜீசஸ் ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜீசஸ் உடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க கான்ஸ்டன்டைனுடைய காலக்கட்டத்தில் ரோமே ரெண்டா பிரிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாச்சு ஏன்னா ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்ற ஒரு கடவுள் கோட்பாடு கொண்ட பேகன மக்கள் வாழ்ந்தாங்க இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு ஜீசஸ் உடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ண மக்களும் வாழ்ந்தாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் அதிகமாச்சு இந்த பிரச்சனைகளால கான்ஸ்டன்டைனுடைய பதவியே போகிற அளவுக்கு வந்து

ஜீசஸ் நம்புறவன் எனக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே உயிர் திறந்தாரு அவர் உண்மையிலேயே பவர்ஸ் எல்லாம் இருக்கு உடனே அந்த ஹிஸ்டாரியனோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் என்ற ஒரு நல்ல மனுஷன கடவுளா மாத்தினாரு அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க சோஃபியா வந்து அட நிறுத்துங்கப்பா இது ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் அந்த ரகசியம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு போது அந்த ஹிஸ்டாரியன் டேவின்சியோடைய லாஸ்ட் சப்பர் அப்படின்ற அந்த பெயிண்டிங்க காட்டுறாரு இந்த பெயிண்டிங்க பாருங்க எத்தனை கோப்பைகள் இருக்கு இதுல ஒரு கோப்பை ஜீசஸோடு அதுதான் ரொம்ப புனிதம் அப்படின்னு நம்பர் எல்லாம் முட்டாள்தரும் இந்த பெயிண்டிங்ல வேற ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏ ரோபர்ட் உங்களுக்கு சிம்பிள்ஸ் பத்தி நிறைய தெரியுமே ஆன் பென் அதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரோபர்ட்டும் பிளேட் ஒரு சிம்பிள் ஆனுக்காகவும் அது வந்து பார்க்க ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் அவர் பெண்ணுக்காக சேலஸ் ஒரு சிம்பிள் அது கோப்ப மாதிரி அவரோட கையை வச்சு அந்த சிம்பிளை காட்டுறாரு ஸோ இந்த பெயிண்டிங்ல பெண்ணுக்கான ஒரு சிம்பிள சிம்பாலஜிக்கலா டேவன்சி சொல்லியிருக்காரு ஸோ பிரைரி ஆஃப் சியான் பாதுகாக்கிறது இந்த கோப்பையை கிடையாது ஜீசஸ்க்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஒரு பெண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட பேரு மேரி மெக்டலின் இன்னும் சொல்ல போனா கிறிஸ்டினால இந்த மேரி மெக்டலின் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லி பரப்பினாங்க வேணும்னே ஆனா உண்மையிலேயே இந்த மேரி மெக்டலின் தான் ஜீசோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல ராபர்ட்டும் சோஃபியும் ஷாக் ஆகிறாங்க இது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது கான்ஸ்டன் வந்துட்டு ஒரு சபை உருவாக்கினார் அந்த சபையில ஜீசஸ் பத்தின எல்லா விஷயங்களும் வந்து பண்டிகை பத்தி எல்லாம் முடிவு ஆனா மேரி மெக்டலை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் வாயை திறக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனா அத மறைச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலேயே ஜீசஸ் வந்து அவருக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபு மேரி மெக்டலை தான் நீ எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதாவது ஜீசுக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃப் தான் எல்லாமே ஆனா பிரச்சனை என்ன அந்த காலக்கட்டத்தில் பெண்கள் வந்து ஒரு பொருள் தான் அந்த அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த நிலம அவ்வளவா மாறல தான் ஆனா அந்த டைம்ல ரொம்ப மோசமா இருந்தது ஜீசஸ் சிலுவையில ஏற்றும் போது எல்லாம் ஜீசோட ஒய்ஃபான மேரி பிரெக்னென்டா இருந்திருக்காங்க சோ ஜீசுக்கு அப்புறம் மேரிய ஏற்க முடியாததனால மேரிய கொள்ளலாம் ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க தப்பிச்சு பிரான்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஒரு பெண் குழந்தையையும் பெற்று அந்த பெண் குழந்தையோட பேர் சாரா இந்த விஷயம் எல்லாம் நடந்து பல ஒரு வருஷம் கழிச்சு தான் கான்ஸ்டன்டைன் வராரு பைபிள உருவாக்குறாரு கிறிஸ்டானிட்டி பெருசாகுது மேரி மெக்னன் பத்தி உங்க வாய திறக்கவே இல்லை ஏன்னா ஜீசஸ் என்ற ஒரு கடவுள் அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க விஷயம் எல்லாம் சொல்லிட்டா கடவுள் அந்தஸ்து வராதுன்னு சொல்லி மொத்தமாக மறைச்சிருக்காங்க ஆனா அந்த டைம்ல பேக நேரத்தில் வந்துட்டு ஆண் கடவுளையும் கும்பிடுவாங்க பெண் கடவுளையும் கும்பிடுவாங்களா அவங்க வந்துட்டு ஜீசஸ் உடைய ஒய்ஃபும் கடவுள் தான் அப்படின்ற மைண்ட் செட்ல வராங்க ஆனா யார் யாரெல்லாம் கிறிஸ்டானத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்களோ ஜீசஸ் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையுமே தேடி தேடி கொல்ல ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே பிரைரி ஆஃப் சியான் வந்து பாதுகாக்கிற அந்த பொருள் என்ன அப்படின்னா ஜீசஸோட பிளட் லைன் தான் அதாவது ஜீசஸ்கோ மேரி மெக்கனுக்கும் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு குழந்தை பிறகு இப்படின்னு ஜீசோட வம்சாவளி இருக்காங்களா அந்த வம்சத்தை பாதுகாக்கிறது தான் பிரைரி ஆஃப் சியானுடைய வேலையே ஆனா இந்த மாதிரி ஜீசோட வம்சாவளிகள் உயிரோட இருந்தாங்கன்னா ஜீசஸ் கடவுள் கிடையாது அவர் ஒரு மனுஷன் இவ்ளோ நாள் நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததுலாம் பொய்யாயிடும் அப்படின்றதுக்காகவே ஜீசஸோட வம்சத்தையே அழிக்கணும் இன்னொரு ஒரு குரூப் ட்ரை பண்ணது இதுல விஷயம் என்ன ரெண்டு பேருமே ஜீசஸ் நம்புறவங்க தான் ஒருத்தவங்க ஜீசஸ் நல்ல மனிதர் அப்படின்னு நம்புறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஜீசஸ் கடவுள் கடவுள் அப்படின்னு நம்புறாங்க அது பொய்னு தெரிஞ்சும் அதை தான் நம்புறாங்க அந்த ரகசியத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்றவங்க தான் அந்த பாதிரியாரு டீச்சர் என்ற சைலஸ் இவங்களாம் அதை காப்பாற்றணும் ட்ரை பண்ற பிரைரி ஆஃப் சியான சேர்ந்த முக்கியமான ஆட்கள் இறந்து போயிட்டாங்க இப்ப அந்த கடமை நம்ம ராபர்ட்டுக்கும் சோஃபிக்கும் வந்திருக்கு ஸோ அப்பதான் அந்த ஹிஸ்டாரின் வீட்டு டிவில நம்ம ராபர்ட்டும் சோஃபியும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ்லாம் வருது அதை பாத்திரி இவரு கடுப்பாக ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டு தான் நீங்க எல்லாம் கேட்டு இருந்தீங்க என்கிட்ட அப்படின்னு அவர் கேட்கும்போது இங்க பாருங்க சார் எங்களை நம்புங்க நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்ல இந்த பொண்ணோட தாத்தா நீங்க சொன்னீங்க பிரைரி ஆஃப் சியான் அது முக்கியமான நாலு பேர்ல ஒருத்தர் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவரும் செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிறாரு இதெல்லாம் தாண்டி அந்த பசிலையும் காட்டுறாங்க சோ இவர் முழுசா நம்பிறாரு இந்த பசில தான் ஜீசஸ் லைன் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கும் இதை சீக்கிரமா சால்வ் பண்ணி ஆனா

ஓடி மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு ஒரு வழியாக அவங்க சாகும் பொழுது அவங்களுக்காக ஒரு சமாதியும் பண்ணாங்க அந்த சமாதி இருக்கக்கூடாது அதை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டானிட்ட இருக்கிற நிறைய குரூப் ட்ரை பண்ணாங்க அவர் காலங்கள் கடந்து போக மேரி மெக்தலினோட சமாதி எங்க இருக்குனே யாருக்குமே தெரியாம போயிடுச்சு ஆஃப் ஆஃப்ஸியான சேர்ந்தவங்க ஜீசஸ் உடைய பிளட் லைனை பாதுகாத்துட்டு வராங்க ஆனால் அவங்க மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்ன மேரி மெக்தலினுடைய சமாதி ஸோ அதனால ஒரு ஃப்ரெஞ்சு அரசரை யூஸ் பண்ணி ரோம் மேல படையெடுத்து அதை ஜெயிச்சு அந்த இடத்துல மேரி மெக்தலினுடைய சமாதியை தேடி கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க முன்னாடி ராபர்ட் வந்து சோஃபி கிட்ட ஒரு கதையை சொல்லுவார் ஃப்ரெஞ்சு அரசர் வந்து படையெடுத்து வந்தாரு அந்த கோப்பையை தேடி போனாங்க ஆக்சுவலாக கோப்ப கிடையாது அவங்க வந்ததே மேரி மெக்தலினுடைய அந்த சமாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸோ இப்போ அந்த பாதிரியாரோட கும்பல் இருக்காங்களா அவங்களும் மேரி மெக்தலனுடைய சமாதியை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்றாங்களே ஏன்னா ஜீசஸோட பிளட் லைனை கொள்றதை விட மேரி மெக்தலனுடைய சமாதி அழிச்சிட்டாவே எல்லா ப்ராப்ளமும் ஓவர் யோசிச்சு பாருங்க சமாதி இல்ல அப்படின்னா யாராவது நான் தான் ஜீசோட பிளட் லைன் சொன்னா என்ன ஆதாரம் கேட்டு அவங்கள ஆஃப் பண்ணலாம் ஆனா இதுவே மேரி மெக்தலனுடைய சமாதி இருக்கு அப்படின்னா அவங்களோட உடம்பு இருக்கும் அதுல இருக்கிற டிஎன்ஏ மூலியமா ஜீசோட பிளட் லைனை அழகாக கண்டுபிடிச்சு முடியும் அதனால தான் சமாதி அழிக்கணும்னு பாதிரி யாரும் ட்ரை பண்றாரு சோ எப்படி இந்த ஹிஸ்டாரியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராபர்ட் என்ன பண்றாருனா அந்த பசில் இருந்த பாக்ஸ் அந்த பாக்ஸோட டாப்ல ஒரு ரோஸ் இருக்கு அந்த ரோஸ்க்கு கீழ செக் பண்ணி பாக்கும்போது பார்த்தா அது தனியா கலந்துட்டு வருது அதுல சில வேர்ட்ஸ் இருக்கு என்ன தலையில இருக்கு சோ அதுல இருக்கதே படிக்கும் போது தான் இந்த பிரையரி ஆஃப் சயன்ஸ் இருக்காங்கல அவங்க ஒரு படைவீரர்களை உருவாக்குறாங்க நைட் டாம்ப்ளர்ஸ் ஆனா அந்த நைட்

வச்சு ஒழுங்கு மரியாதையா பசில கொடுத்து அப்படின்னு சொல்லி மிரட்டாரு சோ வர வேற வழியில அந்த பசில் பாக்ஸ கொடுத்துறாங்க அதை வாங்கிட்டு அந்த பாடி கார்டு சைலஸ் அப்புறம் ஹிஸ்டாரியன் இருக்கார்ல அவரையும் பிடிச்சு கொண்டு போறாங்க ஏன்னா அந்த பசில் பாக்ஸ் ஓபன் பண்ணனும் ஹிஸ்டாரியன் தான் அதுக்கு சரியான ஆளுன்னு அவரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிறாங்க சோ நம்ம ராபர்ட்டுக்கும் சோஃபிக்கும் என்ன பண்றதுனே தெரியல இவங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும் சோ அதனால ஒரு பஸ்ல லைப்ரரிக்கு போக ஆரம்பிக்கறாங்க அப்போ ஒருத்தர் மொபைல் போன்ல இன்டர்நெட் யூஸ் பண்றாரு அவர்கிட்ட இருந்து போன் பிடிங்கி இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கீவேர்ட்ஸ் நைட் டெம்ப்ளர் போப் இத பத்தலாம் தேடும் பொழுது அலெக்சாண்டர் போப் அப்படிங்கற ஒருத்தருடைய பேர் மட்டும் வருது சோ அந்த பேரை கேட்ட உடனே நம்ம ராபர்ட் ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சிக்கறாரு சோ நேரா இவங்க ஐசக் நியூட்டனுடைய சமாதிக்கு போறாங்க ஐசக் நியூட்டனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரனா அலெக்சாண்டர் போப் நியூட்டனுடைய இறுதி அஞ்சலிக்கு அலெக்சாண்டர் போப்போ வந்திருக்காரு போப்புன்றவர் ஜீசஸ் நம்பர் அவர் ஆனா நியூட்டன் வந்துட்டு சயின்ஸ் நம்பர் அவர் அதோட என்னோட கெசிங் மட்டும் சரியா இருந்ததுனா பிரேரி ஆஃப் சியானோட தலைவரா அந்த டைம்ல நியூட்டன் தான் இருந்திருக்கணும் சோ அவரோட சமாதியில தான் அந்த ரெட் கலர் உருண்டியான பொருள் இருக்கு அப்படினு சொல்லி நியூட்டனுடைய சமாதிக்கு இவங்க போறாங்க இந்த நேரத்துல அந்த ஹிஸ்டாரியனுடைய பாடி கார்டு என்ன பண்றாருனா சைலஸ ஒரு இடத்துல டிரா பண்றாரு அவரோட வேலை முடிஞ்சிருச்சு நீ இனிமே இங்க தங்கிக்கலாம் அப்படினு சொல்றாரு அவரோ நம்ம ஹிஸ்டாரியன் தாத்தா கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரிய வருது ஆக்சுவலா அந்த டீச்சர்ன்றவர் யார்னா ஹிஸ்டாரியன் தான் சோஃபியோட தாத்தா அவர் மட்டும் இல்லாம இன்னும் நாலு பேர் சாகிறதுக்கு ரீசன் இந்த சைலஸ்க்கு கால் பண்ணது பாதிரியாருக்கு கால் பண்ணது எல்லாமே ஹிஸ்டாரியன் தாத்தா தான் சோ ஹெல்ப் பண்ண அந்த

பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராபர்ட் மேலேயும் சோஃபி மேலேயும் வந்து தப்பு இல்லாததால அவங்கள விட்டுறாங்க சோ ஹிஸ்டாரியன் அரஸ்ட் பண்ணி குடிட்டு போகும்போது அவர் கத்துறாரு டே ராபர்ட் எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த பஸ்ல ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற மெசேஜை எடுத்துட்ட எம்டி பஸ்ல் பாக்ஸ் தான் நீ தூக்கி போட்டு இருக்க உனக்கு அந்த ரகசியம் எங்க இருக்குன்னு தெரியும் தான எனக்கு புரிஞ்சிருச்சுடா அப்படினு கத்துறாரு சோ ஹிஸ்டாரியன் சொன்னது உண்மைதான் நம்ம ராபர்ட் அந்த பஸ்ல் பாக்ஸ்ல இருந்து மெசேஜ் எடுத்துட்டாரு மேரி மெக்டலினுடைய சமாதி எங்க இருக்கு அப்படினு ஒரு கவிதை மாதிரி எழுதி இருக்கு ஆன் பெண்கான சிம்போலோட கலை பொருட்களுக்கு நடுவுல நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி மேரி மெக்டலின் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரியான வாக்கியம் அது சோ இவங்க நல்லா திங்க் பண்றாங்க பிரைரி ஆஃப் சியான் இருக்காங்கல அந்த குரூப்போட ஒரு முக்கியமான இடத்துல தான் கண்டிப்பா பாதுகாப்பா மேரி மெக்டலினுடைய சமாதி இருக்கும் சோ அப்படி பிரைரி ஆஃப் சியானுடைய ஒரு சர்ச்சுக்கு போறாங்க இவங்க நினைச்ச மாதிரியே அந்த சிம்பிள் இருக்கு ஆண் பெண்ணுக்கான சிம்பிள் அதாவது பிரமிட் மாதிரி மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இருக்கு அவர் அந்த சர்ச்சு ஒரு இடத்துல கலை பொருட்கள்லாம் இருக்கு அப்புறம் அதோட சீலிங்ஸ்ல ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க அந்த விடுகளில் வர மாதிரியே எல்லாமே இருக்கு அந்த நட்சத்திரங்களை பார்த்த மாதிரியே மாரி படுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா அதுக்கு கீழே போய் செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு சமாதியும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜீசஸ் உடைய பிளட் லைன் சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கு அதாவது ஜீசஸ்க்கும் மேரி மெக்டனுக்கும் பிறந்த சாரா சாராவுக்கு பிறந்தது யாரு அப்படின்னு ஒரு ஃபேமிலி ட்ரீயே இருக்கு அதோட ஒரு நியூஸ் பேப்பரும் இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராபர்ட் அப்படியே பிரமிச்சு போறாரு அந்த சோஃபி கிட்ட உனக்கும் தாத்தாவுக்கும் சண்டைன்னு சொன்னல அது ஏன்னு நான் சொல்லட்டுமா ஏன்னா நீ உன்னோட அப்பா அம்மாவை பத்தி எல்லாம்

எல்லாருமே பிரைரி சேர்ந்தவங்க தான் சோ அவங்க அவங்க உயிரே போனாலும் சரி சோஃபிக்கு எதுவும் ஆக விடவே மாட்டாங்க அதனால இது மேல சோஃபி இங்க இருக்குறது தான் அவங்களுக்கு சேஃப் அதோட சோஃபியோட உண்மையான பாட்டியும் இந்த குரூப்ல தான் இருக்காங்க அதாவது அந்த பாட்டியும் ஜீசஸோட வம்சாவளி தான் சோ ரோபர்ட் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் லாஸ்ட் ஹவர் சோஃபி கூட பேசுறாரு சோஃபி ஒரு விஷயத்தை சொல்றாங்க உண்மையிலேயே மேரி மெக்டலனுடைய சமாதி எங்க இருக்குன்னு என்ன வரத அந்த தாத்தாவுக்கு தான் தெரியும் ஆனா அவர் இறந்து போயிட்டாரு சோ அந்த உண்மையும் அவரோட அழிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேல அந்த சமாதிய கண்டுபிடிக்க யாராலயுமே முடியாது அதோட நான் தான் ஜீசஸோட ப்ளட் லைன் ஆபீஷியலா நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ இப்பதான் ரோபர்ட் ஒரு விஷயத்தை சொல்றாரு ஜீசஸோட ப்ளட் லைனா நீ இருந்தா என்ன இல்லனா என்ன ஜீசஸ் ஒரு மனுஷனா இருந்தா என்ன கடவுளா இருந்தா என்ன எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜீசஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் கடவுள் நம்பிக்கை இருந்தவன் சின்ன வயசுல நான் ஒரு கிணத்துல விழுந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த கிணத்துலேயே மாட்டி இருந்து அடுத்த நாள் தான் என்ன வந்து காப்பாற்றினாங்க அங்கே நைட் ஃபுல்லா நான் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா இன்னும் சொல்ல போனால் நான் இறந்தே போயிருப்பேன் ஆனால் சாகாம உயிரோடு இருந்ததுக்கான ரீசன் ஜீசஸ் என்ன கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு நான் ப்ரே பண்ணது மட்டும் தான் ஸோ ஜீசஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் என்ன காப்பாத்துச்சு ஸோ என்ன மாதிரியே அவர் கடவுள் நம்பிக்கை நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க அவங்களோட நம்பிக்கை நம்ம கெடுக்க வேணாம் ஸோ அப்படின்னு ராபர்ட் சொல்ல இதை சோஃபியும் புரிஞ்சுக்கிறாங்க ப்ரைரி ஆஃப் சியானோ வந்துட்டு ஜீசஸ் ஒரு மனுஷன் தான் அப்படி நிரூபிக்கலாம் அவங்க போராடல அவங்க ஜீசோட வம்சாவளியை பாதுகாக்கிறாங்க அவ்வளோதான் இந்த இடையில அந்த ஹிஸ்டாரியன் தான் வந்துட்டு ஜீசஸ் ஒரு மனுஷன் அப்படின்னு நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணாரு ஸோ ஏதேனவோ மேரி மெக்னோட சமாதியை இதுக்கப்புறம் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நான் போயிட்டு வரேன்னு ராபர்ட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு

ஹியூமனுடைய சமாதி இருக்கு சோ இப்ப இந்த சமாதி இருக்கிற இடம் வந்துட்டு நம்ம ராபர்ட்க்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அவரும் சமாதி அங்க தான் இருக்கு அப்படினு பிரே பண்ண ஆரம்பிக்கிறார் என்னதான் வந்து ஜீசஸ் வந்து ஒரு மனுஷனா இருந்தாலும் இவங்க ஜீசஸோட வைஃபா இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனோட வைஃப் அப்படிங்கற ஒரு முறையில அவர் மரியாதை செலுத்துறாரு இவர் நினைச்ச மாதிரியே இந்த மியூசியமுக்கு கீழ அண்டர் கிரவுண்ட்ல தான் மேரி மேக்டலினுடைய சமாதியும் இருக்கு சோ அந்த சமாதியை காமிச்சி இந்த இடத்துல ஏன் இந்த படத்தை முடிக்கறாங்க சோ அந்த படம் எப்படி